இன்றைக்கி நாம் பண்ணுறது வந்து கேரட் சட்னி. அதுக்கு 9 வரமிளகாயை எண்ணெய் ஊற்றாமல் வறுத்துக்கலாம். காரம் நீங்கள் சாப்பிட்றதை போட்டு கம்மியாகவோ எச்சாவோ போட்டுக்கலாம். எங்கள் வீட்டில் கொஞ்சம் காரம் சாப்பிடுவாங்கங்கிறதுனால இந்த மிளகாய் காரம் கொஞ்சம் கம்மி, அதனால் நான் 9 மிளகாய் சேர்த்துருக்கேன். இப்போ ட்ரையாக இந்த அளவுக்கு நல்லா வறுத்துக்கலாம். கொஞ்சம் சூடாகனா கையில் அப்படியே பட்டுன்னு உடையிற மாதிரி இருக்கிற இதில் எடுத்துக்கலாம். இதில் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதில் சின்ன வெங்காயம் ஒரு 10 சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். நல்லா எண்ணெயில் வறுத்து வச்சிடல சின்ன வெங்காயத்தை. வெங்காயம் இந்தளவுக்கு சொம்பை வறுத்துக்கலாம். பெரிய எடுத்துடலாம். இதே எண்ணெயிலேயே துருவில் கேரட்டு, சின்ன கேரட்டாக இருக்கிறதுனால நான் 2 எடுத்துருக்கேன். இல்லை பெரிய கேரட்னால் ஒன்று கூட போதும். இதையும் இதே எண்ணெயிலே போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். கேரட்டும் நல்லா வறுத்து எடுத்துட்டோம். இதுலேயே ட்ரை வடச்சட்டிலேயே தேங்காயும் போட்டு நல்லா வதக்கிடலாம். தேங்காயும் இந்த அளவுக்கு வறுத்தா போதும். ரொம்ப ட்ரையாக வறுக்க வேண்டியதில்லை வர வரன்னு. அந்த தண்ணி கொஞ்சம் தானே போதும். நம்ம மத்தியானம் பாக்ஸ்க்கெல்லாம் கொண்டு போனாலும் ஒன்றும் ஆகாத அளவுக்கு சூடு பண்ணிக்கிறோம். இது கூடயே புளி, இவ்வளோ சூடு புளி, ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளியும் சிக்கலையும் போட்டு ஒரு பெரட்டு பெரட்டிக்கலாம். உப்பு மட்டும் போட்டால் நம்ம சட்னி அரைச்சிக்கலாம். ஆனால் தண்ணி ஊற்றாமல் அரைக்கணும். நான் உங்களுக்கு அரைச்சிட்டு காமிக்கிறேன். வறுத்து வச்ச வரமிளகாய் மட்டும் ஃபஸ்ட்டு பொடி நல்லா பொடி பண்ணிக்கலாம். அது கூடயே சட்னிக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். இது கூடயே புளியும் தேங்காயும் சேர்க்கலாம். இது கூடயே வதக்கி வச்ச வெங்காயம் கேரட்டு எல்லாத்தையும் போட்டு அரைச்சி எடுத்துடலாம். தண்ணி ஊற்றாமல் அரைக்கணும். இப்போது தண்ணி ஊற்றாமல் நல்லா அரைச்சி எடுத்துட்டோம். இந்த அளவுக்கு தான் இருக்கணும். சுடுசாதத்தில் போட்டு சாப்பிட்டா செம்மையாக இருக்கும். ஒரு குழம்பு செய்ய முடியலைங்கும்போது இப்படி வச்சு சாப்பிட்லாம். சப்பாத்தி தோசைக்குமே நல்லாயிருக்கும். இதில் தாளிக்காமல் பச்சை தேங்காய் எண்ணெய் ஊற்றி கலந்துக்கலாம். அவ்வளோதான், நம்ம சட்னி ரெடி ஆகிடுச்சு. சுடு சாதம், தயிர் சாதத்துக்கு எல்லாமே நல்லாவே தொட்டுக்கலாம். அதனால் சப்பாத்தி தோசைக்குமே நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள்.